రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథ యామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరత్మ వ్యామోహతస్తరాణి తనాయమేనే అస్మద్గురోర్భగవతో సుదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్ బహుళాభిరామం శ్రీమత్ తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్షణ మునీంద్ర కృపాక్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శఠాది మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి ఆశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ధ్వాంత సిగ్మాంశు జాయే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. అపరాధ పరిహార అధికారం என்பதாக சகசத்ரேசாரத்திலே பதினெட்டாவது அதிகாரம். அபராதங்களுக்கு பரிகாரம் செய்வதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் இது. அபராதம் என்றால் பாபங்கள். எம்பெருமானிடம் சரணாகதி செய்தவன் அதற்கு பின் பாபங்களை எல்லாம் செய்ய மாட்டான். சரணாகதி என்றால் ஆத்மாவை பெருமாளிடம் ஒப்படைத்த பின் இவன் பெருமாளுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். பெருமாளுக்கு எதிராக செய்தால் தானே பாபம். சாஸ்திரங்கள் எல்லாம் எம்பெருமான் தெரிவித்தவை. அந்த சாஸ்திரங்களுக்கு எதிராக இவன் காரியத்தை செய்தால் அப்ப பெருமாளுக்கு எதிராக செய்ததாகும். அது ஒரு அபராதமாகும். அந்த அபராதத்தை இவன் செய்ய மாட்டான். ஏனென்றால் சரணாகதி செய்யும் போதே ஆனுகூல்ய சங்கல்பாக பிராதிகூல்ய வர்ஜனம் என்பதாக அங்கங்கள் இருக்கின்றன. பிராதிகூல்ய வர்ஜனம், எம்பெருமானுக்கு பிரதிகூலமானதை செய்ய மாட்டான், அதை விட்டுவிடுகிறேன். அனுகூலமானதையே செய்ய கடவேன் என்பதாக இரண்டு சங்கல்பங்கள் இருக்கின்றன. சரணாகதியில் நமக்கு அனுகூலமாகவே வர்த்திக்க கடவேன், பிரதிகூலமான காரியங்களை செய்ய கடவேன் அல்லேன் என்பதாக இருக்கு. அப்படி வச்சு எம்பெருமானுக்கு எதிராக சாஸ்திரத்துக்கு எதிராக அபராதங்களை எப்படி செய்வான்? செய்ய மாட்டான். ஆனால் சில சமயம் செய்ய நேர்ந்து விட்டது என்றால் அப்ப என்ன செய்வது? அதற்காகத்தான் இந்த அபராத பரிகார அதிகாரத்திலே சுவாமி தேசிகன் பதில் சாதிக்கிறார். இது நாம் கட்டாயம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு சரணாகதனாக இருந்து தன் சொரூபத்தை தெரிந்து கொண்டு பாபத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த பெரும்பாலானோர் இல்லை. ஏதோ சரணாகதி என்று நடக்கிறது, ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே சரணாகதி நடந்தவன் மோட்சம் என்று கிடைக்கிறது. ஆனால் இருக்கிற காலம் வரை அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னா அது பெரும்பாலானோர் விஷயத்துல அது நடைபெறுவதில்லை. சிலர் அதை புரிந்து கொண்டு ஆச்சாரிய அனுகிரகத்தாலே அழைக்கிறார்கள் என்கிற விஷயமும் உண்டு. அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன கதி என்னும் போது இந்த அதிகாரம், இந்த அபராத பரிகார அதிகாரம் இது நமக்கு கை கொடுக்கும். இங்க பாவம் செய்ய மாட்டான் என்பது முதல் பட்சம். அதான் முதல் பட்சம்னா உத்தமமானவன் என்ன பண்ணுவாங்க கேட்டா பாவமே செய்ய மாட்டான். அடுத்தது ரெண்டாவது, இவன் பாபம் செய்யாட்டா கூட இவனையும் மீறி சில பாபங்கள் வந்துருத்து அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதை பகவான் க்ஷமித்து விடுவான் அப்படின்னு ரெண்டாவதையும் சொல்லிட்ட. தெரியாமல் அபுத்தி பூர்வமாக வரக்கூடிய பாபங்கள்ல பாபங்களே ஆகாது. எம்பெருமான் அவிஜ்ஞாதா என்னும்படி அவிஜ்ஞாதா சகசிராம்சுகு என்று எம்பெருமானுக்கு திருநாமம் இருக்கு சகசிரநாமத்துல. அவிஜ்ஞாதானா அறியாதவன் என்று அர்த்தம். எது தெரியாதவனுக்கு அப்படின்னா அடியார்கள் செய்யும் பாபம் அவனுக்கு தெரியாது. அதாவது தெரிஞ்சுன்னே தப்பு பண்ணான்னா அது தப்பு. ஆனால் அவனையும் மீறி அவனுடைய ஞானம் இல்லாமல் சில அபராதங்கள் வந்துருத்தனா அதை எம்பெருமான் மன்னித்து விடுவான். அந்த விஷயத்திலே அவன் அவிஜ்ஞாதாவாக இருக்கான் என்பதாக அங்கே அர்த்தம் சாதித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மூணாவது, தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணான்னா என்ன அப்படின்னா அதுக்குதான் இப்ப பெரிய விஷயம். பாபம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பாபம் பண்றான். பாபத்தை தவிர்க்கணும் தெரியும், பாபம் பண்ணா துக்கம் வரும் தெரியும், ஆனா பாபம் பண்ணுவான். ஏன்னா இந்த பிரகிருதியில இருக்கிறபடினால, இந்த சரீரத்தில் இருக்கிறபடினால, இந்த இந்திரியங்களோட ஒரு வாழ்வு இருக்கிறபடினால இவனுக்கு இதை விட்டு மீறி நடக்க முடியாமல் இருக்கான்.
நாம இருக்கக்கூடிய இடம் சரீரம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எதை பார்த்தாலும் போக்கியமும் போகோபகரணமும் போகஸ்தானமாக அப்படி இருக்க, சுற்றியுள்ள மனுஷர்கள் அவர்கள் எப்படி இருக்காங்கிறது முக்கியமா இருக்க, எல்லாம் போகபரர்களாக இருக்க, அப்ப இவனும் போகத்துல ஈடுபட்டு இருக்கும் போது அதனாலே சில பாவங்கள் எல்லாம் வரும். இவனே தெரிஞ்சின்றி தன்னுடைய ஒரு ஒரு அகம்பாவம் என்று சொல்ல முடியாது, ஒரு தர்ப்பத்தினாலே ஆமாம் என்ன ஆயிட போறது என்கிற ஒரு தர்ப்பத்தினாலே இவன் பாப்பத்தை சரணாகதி பண்ண என்ன போயிருந்தா உடனே பாப்பத்தை பண்ணிடுற அப்படின்னு அவன் தர்ப்பத்தினாலே அவன் கொழுப்பினாலே பாபம் செய்யும் போது அப்ப எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு என்ன வழிங்கறது சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான், முக்கியமா அதுக்காக அந்த அதிகாரம் தான் இது. அதனால பாபத்தை ரெண்டா பிரிச்சுக்கணும், ஒன்னு பூர்வ பாபம் உத்தர பாபம். பூர்வ பாபம்னா சரணாகதிக்கு முன்னாடி பண்ண பாபம், உத்தர பாபம்னா சரணாகதிக்கு பின்னாடி பண்ண பாபம். அதுல பூர்வ பாபத்தை ரெண்டா பிரிச்சுக்கணும், என்ன கேட்டானா பிராரப்தம் அப்படின்னு சஞ்சீதம் அப்படின்னு. சஞ்சீதம்னா இத்தனை நாளா சேர்த்து வச்ச பாபம், அதெல்லாம் சரணாகதி பண்ணா மொத்த பாபமும் போயிடும். பிராரப்தம் அப்படின்னா இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சிலது, அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மால நாம என்ன பண்றோம், ஏதத் தேகாவசானே எனக்கு மோட்சம் வேணும், இந்த சரீரத்தினுடைய முடிவுல மோட்சம் வேணும் அப்படின்னால அந்த சரீரத்துக்கான பாபத்தை எல்லாம் நாம ஒத்துருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும் நான் அதை அனுபவிக்கிறேன், அந்த துக்கத்தை அனுபவிக்கவே ஒத்துருக்கும், அதனால அந்த பாபம் மட்டும் இருக்கும் மற்ற எல்லாம் போயிடும். அது தவிர பிரபத்திக்கு பின்னாடி செய்கிற பாபம் இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு அபுத்தி பூர்வம், நம்மை அறியாமல் வரும் பாபம். ரெண்டாவது புத்தி பூர்வம், நமக்கு தெரிஞ்சே செய்கிற பாபம். இதுல நம்ம அறியாம வர்ற பாபங்கிறது நமக்கு ஒட்டாது, அதை எம்பெருமான் மன்னித்து விடுகிறான், அவிஜ்ஞாதா என்றபடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அடுத்து நமக்கு தெரிஞ்சே நாம செய்யற பாபம், அதுதான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த பாபம் இருந்தா மோட்சம் கிடைக்காது, ஏன்னா பாபங்கிறது மோட்சத்துக்கு தடையாகும். இந்த பாபத்தை ஒழிச்சாதான் மோட்சம் கிடைக்கும். பாபத்தை ஒழிக்கணும்னா என்ன வழி அப்படின்னா பிராயச்சித்தம் பண்ணணும். அதனால ஒருத்தன் தெரிஞ்சே பாபம் பண்ணிட்டான்னா அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும், பண்ணி அந்த பாபத்தை ஒழிச்சாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால அது தெரிஞ்சு அவன் பிராயச்சித்தத்தை பண்ண வேண்டியது. பிராயச்சித்த சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை பார்த்து பிராயச்சித்தம் பண்ண வேண்டியது என்ன ஆச்சு. தெரிஞ்சே பாபம் பண்ணா ஆனா பிராயச்சித்தம் பண்ண மாட்டான், உத்தேதனாக இருக்கான், திமிரு பிடிச்சவனாக இருக்கான், நான் இப்படித்தான் அப்படிங்கிற துரியோதனன் மாதிரி. துரியோதன விஷயம் தெரிஞ்சின்றேதான திமிரு பிடிச்சவனா இருந்தான். அது போல பாபமும் தெரியும், நான் பண்ணது பாபம் தெரியும், ஆனா பிராயச்சித்தனா எதுவும் பண்ண முடியாது, என்ன ஆறுதோ ஆபத்தம் அப்படின்னு திமிர் பிடிச்சவனாக இருந்தான்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவனுக்கு பாபம் அப்படியே இருக்கும். பாப்பா இருந்தா மோட்சம் வராது இல்லையோ, அவனுக்கு மோட்சம் வராது போயிடுவான்னா எம்பெருமான் அங்கதான் கருணை பண்றான். ஏன்னு கேட்டா இவன் சரணாகதி பண்ணப்பட்டினால இவனுக்கு மோட்சம் கொடுக்கற பொறுப்பை எம்பெருமான் ஏற்கொண்டிருக்கான், இப்படியாவது இவனுக்கு மோட்சம் கொடுத்தாகணும். ஆனா இவனும் பாபம் பண்ணிருக்கான், பாபம் இருந்தா மோட்சம் கொடுக்க முடியாது, இந்த பாபத்தை போக்குறதுக்கு பிராயச்சித்தம் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா இவனுக்கு தண்டனை கொடுக்கறான், அந்த பாபத்துக்கான தண்டனையை கொடுத்து அந்த பாபத்தை சரியாக்கிறான். அதை அழகாக சொல்லும் போது எம்பெருமான் ஒரு பிராயச்சித்தம் செய்கிறான் என்று சொல்கிறார். இவன் பிராயச்சித்தம் செய்யல, நான் எம்பெருமான் பிராயச்சித்தம் பண்றான். என்னன்னா இவனுக்கு தண்டனை கொடுக்கறதா எம்பெருமான் பண்ற பிராயச்சித்தம், இவனுக்கு லகு சிக்ஷை, பெரிய தண்டனை கிடையாது, சின்னதாக ஒரு தண்டனையை கொடுத்து அந்த பாபத்தை சரி பண்றான். ஒண்ணு இவன் பிராயச்சித்தம் பண்ணலாம், இவன் பண்ணாட்டா எம்பெருமான் வேற வழி இல்லாமல் அவனே பிராயச்சித்தத்தை பண்ணி இவனை கூட்டுக்கிறான். அவன் பண்ற பிராயச்சித்தம் தான் இவனுக்கு கொடுக்கற தண்டனை அப்படிங்கிற ஒரு பிராயச்சித்தத்தை எம்பெருமான் பண்றான். கண்ணழிவே செய்த காக்குத்தனே அப்படிங்கிற சுவாமி தேசி. அப்போ சிக்ஷையினாலே ஒரு தண்டனையினாலே இவன் பாபத்தை எல்லாம் கழிக்க வச்சு ஒரு பாபமும் இல்லாத சுத்தமானவனாக இவனை ஆக்கி இவனை சீவிகண்ட லோகத்துக்கு கூட்டினு போற பொறுப்பு எம்பெருமானுக்கு இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் அபராத பரிகாராதத்திலே சுவாமி சாதிக்கிறார். அந்த விஷயங்களை எல்லாம் நாம் இப்ப திருநாமங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இன்னைக்கு 884வது திருநாமம் ஆரம்பம். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி லகு தண்டனை எல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லிட்டு என்ன ஆனாலும் சரி நரகம் கிடையாது என்பதாக சொல்லி முடித்தார். சரணாகதி பண்ணிட்டான்னா இவன் எப்படிப்பட்ட பாபம் பண்ணாலும் இவனுக்கு நரகம் கிடையாது, நரகத்திலேயே தப்பிச்சிருவான், மோட்சம் வரும், அதுக்கான காலத்திலே வரும் என்பதாக சொல்லி முடிச்சார்.
இப்போ இவன் என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும், எந்த பிராயச்சித்தம் பண்ணணும், எப்படி பண்ணணும் முதலான விஷயங்களை எல்லாம் இனி திருநாமங்களிலே பார்க்கலாம். 884வது திருநாமம். பிரபன்ன புத்தி பூர்வைன பிராயச்சித்த விசேஷவித். பிரபன்னன் தெரிந்தே செய்யும் பாபங்களுக்கான பிராயச்சித்த விசேஷத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இருக்கு சரணாகிதி பண்ணவங்க ஒருத்தர் தெரிஞ்சு பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணுவோம். பிராயச்சித்தம் பண்ணாம இருக்கக்கூடாது. என்ன திருவாரூர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட முடியாது. பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னா, இவன் செஞ்ச பாபத்துக்கு ஏத்த பிராயச்சித்தங்கள்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்தந்த பாபத்துக்கு அந்தந்த பிராயச்சித்தம். பிராயச்சித்த காண்டம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய பாகமே இருக்கு ஸ்மிருதி கிரந்தங்கள்ல. பிராயச்சித்த காண்டகா அப்படின்னு பெயர். வர்ணாசிரம காண்டகா, ஆன்மீக காண்டகா, ஆன்மீக காண்டம், வர்ணாசிரம காண்டம் என்கிற போல பிராயச்சித்த காண்டம்னு ஒரு பாகம் இருக்கு. இந்த பாபத்துக்கு இந்த பிராயச்சித்தம், இந்த பாபத்துக்கு இந்த பிராயச்சித்தம், ஒவ்வொரு பாபமா எடுத்து எடுத்து அதுக்கு பிராயச்சித்தம் சொல்றது. அதை பார்த்தா தெரியும் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படிங்கறது நன்னாக தெரியும். அதனால அதை எடுத்து பார்த்து அதை பிராயச்சித்தமாக அதை செய்ய வேண்டியது அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு ஒரு கஷ்டம் என்ன கேட்டா, சில பிராயச்சித்தங்களை செய்யறதுக்கு இவனால முடியாது. கடினமான பிராயச்சித்தமா இருக்கும். சந்திராயண விரதம் அப்படின்னு ஒரு விரதம் சொல்றான், அது ரொம்ப கடினமா. சிலதெல்லாம் ஒரு வாரம் உபவாசம் இருக்கணும், 10 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்லாம் பிராயச்சித்தம் வரும். 10 நாள் எங்க உபவாசம் இருப்பான்? இந்த மாதிரி கடினமான தபஸும் கடினமான யோகமும் கடினமான உபவாசங்களும் இருக்கிறதா இருந்தா பக்தி யோகமே பண்றாமே. அதெல்லாம் ஒண்ணும் முடியாம தானே பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகிதி பண்றான் இவன். சரணாகிதியிலே எனக்கு ஞானம் இல்லை, பக்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, சக்தி இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தானே சரணாகிதி பண்றான். அப்ப இந்த பாபத்துக்கான பிராயச்சித்தம் செய்யறதுக்கு மாத்திரம் ஞானம் எங்கேந்து வரும், சக்தி எங்கேந்து வரும்? நீ எப்படி உத்தர நாள் உபவாசங்கள்லாம் இருப்பான், எப்படி உயர்ந்த கர்மங்கள்லாம் இருப்பான், இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் செய்ய முடியாம தானே இருக்கான். அகிஞ்சனம் தானே இவன், ஒண்ணும் இல்லாதவன் தானே இவங்கிட்ட போய் மறுபடி நீ சரணாகிதி பண்ணா கூட இதெல்லாம் திருப்பி பண்ணணும், இந்த பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணணும், 10 நாள் பட்டினி இருக்கணும் அப்படின்னா அது நடக்கிற காரியம் இல்லை. அப்ப இவனுக்கு என்ன பிராயச்சித்தம், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சாஸ்திரம் அழகா சொல்றது, பிராயச்சித்திரியம் புனசரணம் விரஜேது. இவனுக்கு பிராயச்சித்தம் என்ன கேட்டா, புனசரணாகிதி, மறுபடியும் சரணாகிதி பண்ணணும் எம்பெருமானிடம். அதுதான் பிராயச்சித்தம். நான் இப்படி பாபம் பண்ணிட்டேன், இந்த பாபத்துக்கு பரிகாரமாக பெருமானிடம் சரணாகிதி பண்றேன் என்பதாக சரணாகிதி பண்றதுதான். இது லக்ஷ்மி தந்திரம் சொல்றது, இது விசேஷ பிராயச்சித்தம். சரணாகிதிங்கிறது எதுக்கு வேணா பண்ணலாமே, மோட்சத்துக்காக பண்ற மாதிரி பாபம் போகணுங்கிறதுக்காக சரணாகிதி பண்றான். இப்போ பாப நிவாரணத்தை உத்தேசிச்சு செய்யும் சரணாகிதி அப்படின்னு பெயர் இதுக்கு. இந்த சாஸ்திரம் சொல்றபடினால இதுக்கு பிராயச்சித்த சரணாகிதின்னு சொல்லுவான் சம்பிரதாயத்துல, இது உண்டு பிராயச்சித்த சரணாகிதி அப்படின்னு இதுக்கு பெயர். செய்த பாபம் தெரிந்தவர்கள் மகான்கள் ஒன்னு ரெண்டு பேர் இதை அனுஷ்டானம் பண்ணி அடியனே பார்த்திருக்கேன். அதாவது அவளுக்கு தெரியும் நாங்க இந்த பாபத்தை பண்ணிட்டோம், பெரிய பாபம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா அதுக்காக வந்து ஒரு சரணாகிதி எம்பெருமானிடம் பண்ணுவா, அதுக்கு பிராயச்சித்த சரணாகிதி, அதுக்காக பிரயோகங்கள்லாம் தனியா இருக்கு. இப்படி பிராயச்சித்த சரணாகிதி அத பண்ணி அந்த பாபத்தை போக்கடிச்சுக்கலாம். அந்த ஒழுங்கான சரியான பிராயச்சித்தம், அதாவது சாஸ்திரத்திலே சொன்ன அந்த முதல் பிராயச்சித்தங்கிறது முடிய தெரியல அப்படின்னா சரணாகிதி தான் எல்லாத்துக்குமே வழி அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அதனால இந்த பாபம் போறதுக்கான பிராயச்சித்தமாகவும் சரணாகிதி ஆறுது. அதனால இவன் சரணாகிதி பண்ணுவான் அப்படின்னா இதுதான் இங்க அழகான விஷயம். பிரபன்ன பிரபத்தியானவன், பிரபன்னம் பண்ணவன், இந்த மாதிரி புத்திபூர்வமா பாபம் பண்ணானா சரணாகதியே அவனுக்கு பிராயச்சித்தமாக, வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஆனா இங்க ஒரு கேள்வி வரும், சரணாகதியே பிராயச்சித்தமாகும்னா சரணாகதி ஒரு தடவை மேல செய்யக்கூடாது, ரெண்டாவது தடவை செய்யக்கூடாது இருக்கு. சக்ரு தேவ ஒரே தடவைதான் செய்யணும், ரெண்டாவது தடவை சரணாகதி செய்யக்கூடாது இருக்கு. இவன்னா மோட்சத்துக்காக ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டான், இப்ப உங்களுடைய எப்படி பண்ண முடியும்? ரெண்டாவது பண்ணக்கூடாது, இரண்டாவது பண்ணா பிரம்மாஸ்திரம் போல மொத்தம் விட்டு போயிடுமே,
முதல் தடவை சென்றதும் பலன்லாம் போயிடுமே அப்படின்னா அங்கதான் ஒரு சூக்ஷ்மத்த சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ரெண்டாவது தடவை சரணாகி பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே பலனை குறிச்சு ரெண்டு சரணாகி பண்ணக்கூடாது, வேற வேற பலனை குறிச்சு சரணாகி பண்ணலாம். இந்த பலனுக்கு ஒரு சரணாகதி, வேற பலனுக்கு ஒரு சரணாகதி பண்றதுல தப்பு கிடையாது. ஒரே பலனை குறிச்சு சரணாகதி ரெண்டு தடவை பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்ல ஒரு தடவை சரணாகதி பண்ணி இந்த பலன் எனக்கு குடுன்னு சொல்லி மறுபடியும் சரணாகதி பண்ணானா முதல்ல பண்ணதுல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். ரெண்டாவது பண்ணதுலயும் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஏன்னா ரெண்டு பண்ணணும் பண்றதுதான் முடியும். இதான் ஒண்ணு விசுவாசம் இருந்தா அதோட நிறுத்திக்க முடியும். அடி இல்லாமல் திருப்பி 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 பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி சரணாகதி பண்ணா எம்பெருமான் கிட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு ஆகும் இவனுக்கு. அதனால என்ன சரணாகதி அப்படின்னு கேட்டான்னா ஒரு பலனை குறிச்சு ஒரு தடவைதான் சரணாகதி பண்ணணும். ஆனா இந்த இடத்துல இப்ப நம்ம பண்ற பிராயச்சித்த சரணாகதிங்கிறது மோட்சத்துக்கான சரணாகதி இல்ல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மோட்சத்துக்கான சரணாகதி அப்படின்னா சம்சாரம் போய் மோட்சத்துக்கான சரணாகதிங்கிறது முதல்ல பண்ணா அது சித்தமாயிருக்கு. ஆனா அதுக்கு ரெண்டு வேற ஒரு பாபம் வந்துட்டு இப்போ அந்த சரணாகதி பண்ணப்போற ஒரு பாபம் வந்துட்டு அந்த பாபம் போகணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி. இது அந்த சரணாகதி பண்றபடினாலே இது வந்து பிராயச்சித்த சரணாகதி, அது வந்து மோட்சார்த்தமான சரணாகதி. இது ரெண்டு சரணாகதியும் வித்தியாசத்துக்கு ரெண்டும் ரெண்டு பலனுக்காக பண்றது. நல்லா கவனிக்கணும், முதல்ல பண்ண சரணாகதி அப்படிங்கிறது மோட்சத்துக்கான சரணாகதிங்கிறது அதுக்கு முன்னாடி பண்ண பாபங்கள்லாம் போகணும் மோட்சம் வரணுங்கிறதுக்காக பண்ணது. இது என்னன்னு கேட்டா அதுக்கு பின்னாடி வர பாபம் போகணுங்கிறதுக்காக பண்றது. இந்த பின்னாடி வர பாபத்துக்காக முன்னாடி சரணாகதி பண்ண முடியாது. ஏன் முதல் சரணாகதியே போருமே, அது எல்லா பாபத்தையும் போக்கடிச்சிருமே, அப்ப இதையும் போக்கடிச்சிருமே அப்படின்னு கேட்க முடியாது. அதை பத்தி பின்னாடி வரப்போறது, இது திருநாமத்திலே வரப்போறது. அதனால முதல் சரணாகதிங்கிறது அது அதுவரை பண்ண பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கும். அடுத்து மறுபடியும் எனக்கு பாப்பம் வந்துருத்தோம்னா பாப்பம் பண்ணக்கூடாதோ இல்லையோ, சரணாகதி பாப்பம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டான்னா அப்ப ரெண்டாவது சரணாகதி பண்ணா அது அந்த குறிப்பிட்ட பாப்பம் மாத்திரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. மோட்சத்துக்காக என் மோட்சம் முதல்ல பண்ணியாச்சு, மோட்சத்துக்கான சரணாகதி முன்னாடியே பண்ணியாச்சு அப்படின்னா. அதனால இந்த விரோதம் எதுவுமே கிடையாது. அதனால சரணாகதி செய்யறது தான் நல்ல ஒரு பரிகாரமாக நல்ல ஒரு பிராயசித்தமாக அமைய முடியும் என்பதை அந்த ஒரு ரகசிய விசேஷத்தை சுவாமி தேசிகன் இங்கே சாதித்திருக்கிறார். பிரபன்ன புத்தி பூர்வையின பிராயசித்த விசேஷவித் என்ற திருநாமம். அடுத்த திருநாமம் மகாபாத பிரபன்ன பிரசித்த நிஷ்கிருதி வேதிதா. சிஸ்டர்கள் பெரிய பாபம் செய்திட நேர்ந்த போது அதற்கான பிரசித்தமான பிராயச்சித்தையே செய்ய வேண்டும் என்று அறிந்து சொன்னவர் இந்த அர்த்தம். இதுல பிராயச்சித்தம் இப்ப ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு பிராயச்சித்த சாஸ்திரத்துல சொல்றிருக்கிற பிராயச்சித்தம், ரெண்டாவது சரணாகதி சாஸ்திரத்துல சொன்னபடி சரணாகதியே பிராயச்சித்தம். இன்னொரு சரணாகதி பாவம் பண்ணிட்டானா பாவம் போறதுக்கான சரணாகதியே பிராயச்சித்தம் அப்படின்னு. இதுல எதை செய்யணும் அப்படின்னா அது செய்ய முடிஞ்சா அது செய்யலாம், அது செய்ய முடியாட்டா சரணாகதி செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது மகான்கள் இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்கள், அவர்கள் வந்து பிரசித்தமான பாபம் செய்ய வந்துட்டா அப்ப பிரசித்தமான பிராயச்சித்தம் சொல்லணும். பிரசித்த பாபத்துக்கு பிரசித்த பிராயச்சித்தம் பண்றது நல்லது அப்படின்னா, பிரசித்த பாபம்னா எல்லாருக்கும் தெரியும்படி பாபம் செஞ்சுட்டான்னு வச்சுப்போம். ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்க அவர் ஒரு பாபம் செஞ்சுட்டார், அது எல்லாருக்கும் தெரியும்படி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு அவர் பிராயச்சித்தம் செய்யும் போது எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணணும். பாபம் மாத்திரம் பகிரங்கமா பண்ணிட்டு பிராயச்சித்தம் செய்யிட்டு ரகசியம் பண்ணிடக்கூடாது, அதுவும் பகிரங்கமா பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் மகானா இருக்கிறபடினால், மகானா இருக்கிறவர் என்ன பண்றார் அப்படிங்கறத லோகம் கவனிச்சுட்டே இருக்கு. சயத் அபானம் குருதே லோகஸ்தனுவர்த்ததே, அவர் எந்த அளவு செய்கிறாரோ அதுதான் லோகம் செய்யுமா. ரொம்ப படித்தவர்களாக ரொம்ப சிறந்தவர்களாக அனுஷ்டானபரர்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு சமுதாயத்தில் பெரிய பொறுப்பு இருக்கு என்பதை இந்த திருநாமம் காண்பிக்கிறது. ஏன்னா அவர்களுடைய அனுஷ்டானத்தை எல்லாருமே பின்பற்றுவார்கள். எங்க ஆச்சாரியன் என்ன அனுஷ்டானம் பண்ணார் அப்படிங்கறத பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் ஆசைப்படுவான். அதனால அவர் என்னைக்குமே சிஷ்யர்களுக்கு எது நல்லதோ அதை பார்த்து அதை தான் செய்யணும்.
நான் மாத்திரம் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு பார்த்துன்னு போக முடியாது. சாதாரணமானவன் அப்படி இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமான நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு போலாம். ஆனா மகான்களாக ஆச்சாரியர்களாக, ஆச்சாரியர்கள்னா யாரு அப்படின்னா ஆச்சாரியே ஸ்தாபயத்தபி அப்படின்னு சொல்ல மாதிரி லோகத்தையெல்லாம் ஆச்சாரத்துல வைக்கிறவர் இந்த ஆச்சாரியர். இவனை பார்த்து அவர்கள் ஆச்சாரத்துல இருப்பா, அனுஷ்டானத்துல இருப்பா, அப்படி இருக்கிறவர். அப்ப அவர்கள் வந்து கடினமான பிராயச்சித்தம் இருந்தா அந்த பிராயச்சித்தத்தை செய்யணும். உதாரணமா பிரசித்தமான அபராதம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிராயச்சித்த சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை பண்ணணும். அவர் மகானா இருந்தா, ஆச்சாரியனா இருந்தா, அவர் வந்து நான் லகுவா பிராயச்சித்தம் பண்ணிட்டேன், பெருமாள் திரை போட்டு திரைக்குள்ள நான் பிராயச்சித்தம் அதுக்கு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மற்ற பேருக்காகலாம் வேறு விஷயத்துல ஆகாது. ஏன்னா லோக சங்கிரகம் ஏவாதி பகவத்கீதா மாதிரி அவர் லோக சங்கிரகம் பண்ணணும். லோக சங்கிரகம்னா லோகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அவர் இருக்க, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க ஆச்சாரியன் கூட தான் முன்ன ஒரு நாள் ஏதோ சின்ன பாப்பம் வந்துச்சு, அவர் ஒன்னும் பிராயச்சித்தம் எதுவும் பண்ணலையே, ஏதோ திரைக்குள்ள போட்டுன்னு பிரபத்தின்னு ஒன்னு பண்ணார் அவ்வளவுதான் அப்படின்னு லோகத்திற்கு நினைக்க கூடாது. ஐயோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாபம் வந்தது, அதையே நினைச்சு அவர் துடிச்சு போய் அதுக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நினைச்சு கடைசியில அவர் இந்த பாபத்துக்கு பெரிய பரிகாரம் ஒண்ணு பண்ணி அந்த பாபத்தை போக்கடிச்சிருந்த அப்படின்னு நினைச்சா சிஷ்யனுக்கே என்ன பண்ணும், அந்த பாபம் பண்றதுக்கு அவன் யோசிப்பான். இந்த பாபத்தை இப்படிப்பட்ட பாபம் தான் அவன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பான். அது இல்லாம ஆச்சாரியன் வந்து பெரிய பாபத்தை பண்ணிட்டு அவர் திரைக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள சரணாகதி பண்ணிட்டார் அப்படின்னா சிஷ்யன் வந்து ஓஹோ அவ்வளவுதான் போனதுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் போல இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவான். அவர் சரணாகதி பண்ணாரா இல்லையாங்கிறது இவனுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மோசம். பாப்பத்தை பண்ணார் அப்ப பெருசா ஒண்ணும் பண்ணல, எல்லாம் பெருமாள் பாத்துக்கிறேன்னு விட்டுட்டார், அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். அவனும் அந்த பெரிய பாபத்தை பண்ணுவான். இப்படி ஆச்சாரியனானவன் இவன் ஏதாவது பண்ணி இவன் சரிவையாடுவானா இருக்கும், இவன் அந்த பிராய சித்த பிரபத்தியை பண்ணிருப்பானா இருக்கும், சரணாகதி பண்ணி சரியாயிடுவான் ஆச்சாரியன். ஆனா இவனை பார்த்து பத்து பேர் கெட்டு போயிடுவான், இவன் பெருசா ஒண்ணும் பண்ணல பண்ணல, இவன் பண்ண சரணாகதி அவனுக்கு தெரியாது, அவன் கெட்டு போயிட்டான்னா அவன் கெட்டதுக்கு காரணமா ஆச்சாரியன் இருந்தா அந்த பாபம் ஆச்சாரியன் வந்து சேரும். அதான் சிஷ்ய பாபம் குரு ரவி அப்படின்னா, சிஷ்யனுடைய பாபம் குருவுக்கு வந்து சேருங்க. ஏன்னா சிஷ்யனை நல்வழியில நடத்தும்படியான ஒரு ஆச்சார அனுஷ்டானங்கள் ஆச்சாரியன் கிட்ட இருக்கணும், இல்லாட்டா ஆச்சாரியன் பெயரை சொல்லிண்டே சிஷ்யம் பண்ணுவான். இவர் இப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணார்னு சொல்லிண்டே சிஷ்யம் பண்ணானா அவன் என்னென்ன சிஷ்யம் பண்றானோ அந்த பாபம் மொத்தமும் இவருக்கு வந்து சேரும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா லோக சங்கிரகத்துக்காக, அதாவது ஆச்சாரியன் வந்து சரணாகதி பண்ணி பாபத்தை போக்குறிச்சிருந்தா கூட அது போறாது, லோக சங்கிரகத்துக்காக இவன் பிரசித்தமான பாபத்துக்கு பிரசித்தமான பிராயச்சித்தம் பண்ணணும், அதுக்குதான் லோக சங்கிரகம் அப்படின்னு பெயர். லோக சங்கிரகம் அப்படிங்கறத பத்தி கிருஷ்ணன் பகவத்கீதையில அழகா சொல்றார், கர்மயோகம் ஞான யோகம் அதை பத்தி சொல்றார். புருஷனானவன் முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அதாவது கர்மாவை பண்ணி அந்த கர்மாவை பண்ணும்போது அதை யோகமாக எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதில் பலன ஆசை இல்லாமல் பகவத் விஷய புத்தியோடு கூட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பகவத் சேஷனான ஜீவாத்மாவை பத்தியான தியானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஞான யோகம். இரண்டும் பண்ணா அதுக்கப்புறம் சாத்ம சாட்சா்காரம் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கறது வந்த அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும். அந்த பக்தி யோகத்தினாலே இவனுக்கு வந்து மேல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது கிரமம். இதுல கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் ஞான யோகம் பண்ண வந்து தவிர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கர்மயோகம் பண்ண வேண்டாம். அவன் நித்தகர்மானுஷ்டானம் பண்ணணும், நித்தகர்மானுஷ்டான விஷயம் இல்லை, இது கர்மயோகங்கிறது வேற. அவன் கர்மயோகம் பண்ண மாட்டான். அப்பதான் சில பேருக்கு என்ன ஆகும் கேட்டான்னா, அவளுடைய வைபவத்தினாலே கர்மயோகம் இல்லாமயே ஞான யோகம் பண்ண முடியும் அவளால, அப்படியும் உண்டு. கர்மயோகம் இல்லாமயே அனுகிரக விசேஷத்தினாலே ஞான யோகம் கை வந்து அவர்கள் பக்தி யோகம் செய்யலாம், அதுவும் நடக்கும். இப்பதான் கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, லோக சங்கிரகத்துக்காக ஆச்சாரியன் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் ஞான யோகம் வரைக்கும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கர்மயோகம் இல்லாமயே ஞான யோகம் பண்ண முடியறது அவருக்குன்னு வச்சுக்கோங்க, இருந்தா கூட அவர் ஞான யோகம் பண்ணக்கூடாது, கர்மயோகத்தான் பண்ணும். கர்மயோகம் பண்ணி அதனாலேயே சாட்சாத்தாகவே கூட அவருக்கு ஆத்ம தரிசனம் வரலாமா இருக்கும். கர்மயோகம் தான் பண்ணணும். ஏன்னு கேட்டா லோக தரிசனம் லோக சங்கிரகம்
இவர் என்ன பண்றாரோ அதுதான் லோகத்துல எல்லாரும் பண்ணுவான். இவன் கர்மயோகம் பண்ணாமல் ஞான யோகம் பண்றத பார்த்தான்னா அவன் என்ன பண்ணுவான், அவனும் கர்மயோகம் பண்ணாமல் ஞான யோகம் பண்ணுவான். ஆனா அவனால முடியாது, இவருக்கு ஏதோ அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கும். அவர் பண்ணறேங்கிறதுக்காக நானும் பண்றேன் அப்படின்னா அவனால முடியாது, முடியாம அவன் கடைசியில அவசரப்பட்டு பாதியில விட்டுட்டு இருந்துச்சான் எல்லாத்தையும். அப்ப அந்த ஒரு கொடுமை உபாயத்தை பூர்ணியா அனுஷ்டிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கறது அவனுக்கு வந்து சேர்ந்தனும், அதுக்கு காரணம் இவரும் ஆயிடும். அதனால இவன் என்ன பண்ணுவா, ராஜாயன் சிஷ்யர்கள் எப்படி இருக்கான் பாத்துப்பா, இவெல்லாம் கர்மயோகத்துக்கு தான் அதிகாரிகள், அப்ப தானும் கர்மயோகம் பண்ணுவார். ஏன்னா இவரை பார்த்து அதெல்லாம் அது பண்ணட்டும். அதனால இவருக்கு ஒன்றும் குறைவு இல்லையே, இவர் கர்மயோகம் பண்ணப்பட்டினால இவருக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அதனால இரண்டு மார்க்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு இரண்டு மார்க்கம் ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கும்போது அதுல லோகத்தாருக்கு எது நல்லதோ அதை பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு லோக சங்கிரகம் அப்படின்னு பெயர். இது சுவாமி தேசியன் அழுத்தம் திட்டமா சொல்லியிருக்கார். இதையே இத்தனை விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னா லோக சங்கிரகங்கிறதுக்கு வேற வியாக்கியானம் இருக்கு, விபரீதமா வியாக்கியானம் பண்ணிருக்காங்க நிறைய பேர். லோக சங்கிரகம்னா இவன் ஏதோ லோகத்துக்காக வெறும் பெயருக்காக பண்ணிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாட்டா கூட லோகத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்கிறதா லோக சங்கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா சில பேர். அது கிடையாது, அப்படி அர்த்தம் கிடையாது. லோக சங்கிரகம் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு வழியுமே சாஸ்திர வழி, இந்த ரெண்டுலயும் எது வேணா இவன் பண்ணலாம் அப்படி இருக்கு. லோக சங்கிரகம்னா சாஸ்திரத்துக்கு விருத்தமா லோகத்துக்காக பண்றது லோக சங்கிரகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. உதாரணமா சில பேர் சொல்றா இவன் எதுவுமே பண்ண வேண்டாம், சந்தியாவதனம் கூட இவன் பண்ண வேண்டாம், ஆனா லோகத்துக்காக சந்தியாவதனம் பண்றான், ஏன்னா இவன் பண்ணட்டா யாரும் பண்ண மாட்டாளேங்கிறதுக்காக சந்தியாவதனம் பண்றான் அப்படின்னு சொன்னான்னா லோக சங்கிரகம் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா இப்ப இவனுக்கு ரெண்டு வழியில சந்தியாவதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, லோகத்துக்காக ஒண்ணு எடுத்தானா அது தப்புன்னு அர்த்தம், இவன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா சொல்லியோ. அது மாதிரி கோணக்காக வியாக்கியானம் பண்ணாமல் நேர் வியாக்கியானத்தை சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு வழி சாஸ்திரியம், இவர் இதையும் தேர்ந்தெடுக்கலாம் அதையும் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இருக்கும்போது லோகத்துக்கு எது தேவைன்னு பார்த்தார், மக்கள் எது நல்லதுன்னு பார்த்தார், அதை இவர் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா தான் அதை பண்ணாலும் மக்கள் அதை பண்ணுவார் அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்தார். இந்த ஆச்சாரியன் கர்மயோகமும் பண்ணலாம் ஞான யோகமும் பண்ணலாம், கர்மயோகம் பண்ணாமல் சாஸ்திராவே ஞான யோகம் பண்ணலாம், இவருக்கு அந்த சக்தி இருக்கு. இல்ல கர்மயோகம் பண்ணலாம், இப்ப ரெண்டு வழி இருக்கு, ரெண்டுமே சாஸ்திர சம்மதம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா பார்த்தார். இவர் தனக்காக பண்றாருந்தா ஞான யோகம் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்கணும், ஆனா இவர் லோகத்தை பார்த்தார், நான் ஞான யோகம் பண்ணா லோகத்தை இருப்பாலும் ஞான யோகம் பண்ணிடுவான், அப்புறம் அவளுக்கு கர்மயோகம் பண்ணாமல் ஞான யோகம் சித்திக்காது, அதனால அவ வந்து பாதியில பிரஷ்டால் ஆயிடுவா, அதை காட்டிலும் கர்மயோகம் பண்ணுவோம் நாம அதே ஜனங்கள் எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு லோகத்துல ஜனங்களுக்கு விசுவாசம் வரும்படியாக, சாஸ்திரத்திலே விசுவாசம் வரும்படியாக, அவர்களுக்கு நன்மை பிறக்கும்படியாக இந்த கர்மயோகத்தை ஆச்சாரியன் செய்யறாரு இல்லையா, அதுக்கு பேர் லோக சங்கிரகம் இந்த பேர். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இப்போ ஒரு ஆச்சாரியன் ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பாபம் வந்துருத்து அப்படின்னா அந்த பாபத்துக்கு ரெண்டு பிராயசித்தம் இருக்கு சாஸ்திரத்துல. ஒன்னு பிராயசித்த காண்டத்திலேயே சொன்ன பிராயசித்தம், கடினமான பிராயசித்தம். ரெண்டாவது லகுவாக சரணாகதி அப்படின்னு ஒரு பிராயசித்தம், பெருமாள் கிட்ட ஏகாந்தமா கூட இந்த பிராயசித்தத்தை பண்ணலாம். கடினமான பிராயசித்தம் அப்படின்னா அஞ்சு நாள் ஆறு நாள் உபவாசம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கடினமான பிராயசித்தம். ஆச்சாரியன் என்ன பண்ணணும் கேட்டா, இவர் பாபம் பண்ணது லோகத்துல தெரியுமானபடினால இவர் பிராயசித்தம் பண்றதும் லோகத்துல தெரியணும், அது தெரியாதா லோகத்தை பாபம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். அதனால எல்லாருக்கும் தெரியும்படியான ஒரு பிராயசித்தத்தை தேர்ந்தெடுத்து இவர் பண்ணணும். இந்த ரெண்டுல ரெண்டு சாஸ்திரி, அதனால கடினமான பிராயசித்தம் அதே பண்ணுவார், அதேதான் பண்ணணும். ஜனங்கள் இவர் பிராயசித்தம் பண்றது ஜனங்களுக்கு தெரியணும், அதனால அந்த பிராயசித்தத்தை இவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா. அப்படி இவருக்கு அது செய்ய முடியாம நிலையில இருந்தா வயசாயிருக்கு நாலு நாள்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு செய்ய முடியாத நிலை இருந்தா அப்ப இவர் சரணாகதி பண்ணலாம், அதுவும் சாஸ்திர சம்மதம் தான். அது பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, லோக சங்கிரகத்துக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால கடினமான சிஸ்டர்கள்லாம் என்ன பண்ணுவோம், கடினமான பிராயசித்தத்துக்கு கடினமான பாவத்துக்கு கடினமான பிராயசித்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு. கடினராயும் அநியத ஆயுளை உடையராயும் உள்ள பிரபன்னருக்கு ஆயுஷ் அதிகமாவதை சாதித்தவர் என்ன அர்த்தம்,
அதாவது இப்ப நம்ம யார பத்தி பார்த்துருக்கோம் அப்படின்னா, சரணாகிதி பண்ணி முடிச்சு ஆனால் பாபங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான பிராயச்சித்தமும் பண்ணாம ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு என்ன கதிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். பிராயச்சித்தம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணலாட்டா என்னன்னு கேட்டா அவன் கட்டினன்னு பேர். அவனுக்கு ரொம்ப கடினமா இருக்கான், கடினமா இருக்கான்னா முன்ன சொன்ன மாதிரி திகுரு பிடிச்சிருக்கான். அப்ப அவனுக்கு எப்படியாவது அந்த தண்டனை எல்லாம் எம்பெருமான் கொடுக்கிறார். அப்ப அவனுக்கு ஆயுர் விருத்தி, அவனுக்கு ஆயுஷ் அதிகமாகும். ஏன்னு கேட்டா அவன் சரணாகதி பண்ணச்சு என்ன பண்றான் முதல்ல கேட்டா, ஏதத் தேகாவசானேமாம் தற்பாதம் பிராபய ஸ்வயம், இந்த சரீரத்து முடிவுல உன் திருவடியில என்ன சேர்த்துக்கோ அப்படின்னா, இவனுக்கு ஆயுஷங்கிறது 75 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம், இவனுக்கு ஒரு 50 வயசுல சரணாகதி ஆச்சுன்னு வச்சுப்போம், 50 வயசுல சரணாகதி ஆச்சு, 75 வயசுல இவனுக்கு ஆயுஷ் முடிவு வருது, இவன் முதல்ல மோட்சத்துக்கு போனோம். ஆனா அந்த 50 வயசுக்குள்ள இவன் வந்து பலபாடு படுத்திட்டான், இவன் நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டான் வச்சுவோம், ஏகப்பட்ட பாபங்கள்லாம் பண்ணி சேர்த்துட்டான்னு வச்சுவான். அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த பாபத்தை எல்லாம் இவன் அனுபவிச்சாங்க. பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்திச்சிருக்கான், ஏதா தேகாவசானே, இந்த தேகத்தினுடைய அவசானத்துல எனக்கு மோட்சம் வரும் அப்படின்னா, இந்த பாவத்தை அனுபவிச்சாதான மோட்சம் வரும், இந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சாலும் மோட்சம் வரும், ஒன்னும் பிராயச்சித்தமான பண்ணணும், பிராயச்சித்தமும் பண்ணல திமுக பிடிச்சவனா இருக்காங்கன்னா, அப்ப தண்டனை அனுபவிச்சாதான மோட்சம் வரும், தண்டனை அனுபவிக்கிறதுக்கான காலம் ரொம்ப குறவா இருக்கே அப்படின்னா, அப்போ ஆயுஷம் இவனுக்கு நீண்டு போகும், 75 வருது 80 ஆகும், 80 ஆகி இவன் மூச்சை பிடிச்சிட்டு இவன் இழுக்க இங்க அங்க நடந்து போக முடியாமல் அல்லாடி அவுத்து முடியும். வயசான காலத்துல ஆயுஷ் நீண்டு போனா அது போல கொடுமை எதுவுமே கிடையாது. ஏன்னா இவன் சுதந்திரமா இருந்தா பரவாயில்ல, இவன் மட்டுக்கு சாட்டுக்கு விட்டு போறவன் இருந்தா பரவாயில்ல, இவனால எதுவும் முடியாம கை கால் முடியாமல் ஓஞ்சு போய் நடக்க முடியாமல் முன்னாடி ஊனிண்டு இன்னொருத்தரோட நடந்து இப்படியே ஆயுஷ் போயிருந்ததுன்னா அது என்ன? அப்போ அவன் பண்ண பாபத்தை அவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் என்ன பண்றான், அவனுடைய ஆயுஷை கொஞ்சம் கூட்டிடுறான், இன்னும் கொஞ்சம் நீ அனுபவி, அது இன்னொரு 5 வருஷ காலம் இங்க இருந்துக்கோ அப்படின்னு. அதை பத்தி சொல்லும்போது, பிராயச்சித்தம் செய்யாமல் இங்க இருக்கிற மனுஷன் கழியோ, சரணாகதி பண்ணி பாபம் பண்ணி பிராயச்சித்தம் செய்யாமல் திமிழ் பிடிச்சிருக்கோம் கழியோ, அவனை ரெண்டா பிரிக்கிறான், ஒருத்தன் நியதாயுஷ் அப்படின்னு, இன்னொருத்தன் அநியதாயுஷ் அப்படின்னு. சிலர்கள் நியத்த ஆயுஷ், ஆயுஷ் இவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு, அதுக்கு மேல ஆயுஷ் நீண்டு போகாது அவருக்கு. சில பேர்லாம் அநியத்த ஆயுஷ்கள், இவ ஆயுஷ் இவ்வளவுதான் கணக்கெல்லாம் கிடையாது, இந்த சரீர முடிவுல மோட்சம் வருங்கிறது மட்டும்தான். அப்ப எம்ம என்ன பண்ணுவான்னா, இந்த அநியத்த ஆயுஷ் கரல்யம் அவனுக்கு ஆயுஷ கூட்டி கொடுத்துருவான், கணக்கு இல்லாம இவ்வளவுதான் ஒரு வரையறை இல்லாம இருக்கும்போது அவன் 75 வயசுங்கிறத 80 வயசாக்கி அவனுக்கு அது வரைக்கும் இந்த தண்டனை எல்லாம் கொடுத்து இந்த பாபங்களை எல்லாம் ஒரு வழியா அனுபவிக்க பண்ணி சரியாக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவான். நியத்த ஆயுஷ், இவ்வளவுதான் ஆயுஷ் அப்படின்னு தலையில எழுதி வச்சிருக்க, அதை மாத்த முடியாது அப்படின்னு ஞாபகம் இருக்குன்னா, அப்ப என்ன பண்ணுவான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அந்த ஆயுஷுக்குள்ளேயே அவனுக்கு மொத்த தண்டனை கொடுத்தாகணும், அதே எம்பெருமான் கொடுத்துருவான், இப்படியா கஷ்டப்பட்டு கொடுத்துருவான், அவன் என்னென்ன பாடு படணுமோ அத்தனை பாடும் போடுவான் அப்படின்னு வச்சுக்கலாம், கொடுத்து அவனையும் மோட்சத்துக்கு கூட்டுவான். ஆனா யாரையும் எம்பெருமான் விட்டு வைக்கிறது இல்ல, இவன் பாபம் பண்ணா கூட எம்பெருமான் விட்டு வைக்கிறது இல்ல, அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்து அவன் பிராயச்சித்தம் பண்றானா பாக்கறான், பண்ணலைனா அதுக்கான தண்டனை கொடுத்துறான். அதே தண்டனை கொடுக்கறதுக்கு சமயம் இல்லையே அப்படின்னா, சமயம் இல்லைன்னா சமயத்தை நீட்டி வைக்கிறான், ஏன் நீட்டி வைக்க முடியாதே இவனுக்கு இவ்வளவுதானே அப்படின்னா, அப்ப அதுக்குள்ளேயே தண்டனையை கொடுத்துறான், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறான் பெருமான், அதுக்குள்ளேயே தண்டனை சேர்த்து வச்சிருந்ததே கொடுத்து இவன் அவசரப்படும் படி பண்ணி சரி பண்ணி விடுறான் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, இந்த சரீர முடிவுல மோட்சம் வரும் அப்படிங்கறத இவன் கேட்டுட்டான். இப்ப ஒருத்தர் இந்த சரீரம் முடிவுல மோட்சம் வேணும்னு கேட்கல, பொதுவா மோட்சம் வேணும்னு கேட்டான்னு வச்சுப்போம், எம்பெருமானே எனக்கு மோட்சம் குரு அதுக்காக சரணாகதி பண்ணார் அப்படின்னா, அப்ப அவன் அடுத்த ஜென்மம் கூட இருப்பானாக்கும், ஏன்னா இவன் பண்ண பாபத்துக்கு பரிகாரமா, அதாவது பாபத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஜென்மம் எடுத்து அப்புறம் மோட்சத்துக்கு போவானா இருக்கும். ஆனா ரொம்ப புத்திசோட கூட ஏதத் தேகாவசானே அப்படின்னு, இந்த சரீரம் முடியும் போது மோட்சம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னா, அப்படின்னு ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டான்னா, அப்ப சரீரம் முடியும் போது மோட்சம் வந்துடும் அப்படிங்கறது ஒரு விஷயம். அதனால
அதுக்குள்ள அவன் ஆயுஷை நீட்டி அவனுக்கு தண்டனை கொடுப்பான். அப்படி இல்லாட்டனா அந்த ஆயுஷுக்குள்ளேயே தண்டனை கொடுத்துருவான். கடினா நியதா பிரபன்னா ஆயுர்வித்தி சாதக, ஆயுர்வித்தி ஆயுஷ் அதிகமாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு பாவத்தை அனுபவிப்பதற்காக என்பதை சாதித்தவர் என்று அர்த்தம். அடுத்த திருநாமம் மோக்ஷார்த்தன்யாச சம்ஹாரிய தீபூர்வோத்தர பாபஹா. மோக்ஷத்துக்கு செய்யும் பிரபத்தியே தெரிந்து செய்யும் பாபத்தை நாசம் செய்யும் என்பதை மறுத்தவர் அப்படின்னு. இதை முன்னாடியே பார்த்தோம், மோக்ஷத்துக்காக ஒருத்தன் பிரபத்தி பண்ணான், அதுக்கப்புறம் பாபம் பண்ணான், அந்த பாபம் வாங்கறதுக்காக அடுத்த பிரபத்தி பண்றான்னு பார்த்தோம். ஆனா இதுதான் ஒரு கேள்வி வரும், ஏன்னா முதல்லயே பிரபத்தி பண்ணிட்டானோ இல்லையோ, பிரபத்தி பண்ணச்சே சரீர முடிவுல மோட்சம் கொடுக்க வேண்டியதுதானே என்பதுமான், அதுக்கு நடுவில் பாபம் பண்ணா அதையும் போக்கி மோட்சத்தை கொடுக்கணும். ஏன்னா முதல்ல பிரபத்தி பண்ணியாச்சுன்னா ஒரு தடவை பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, பலனை கொடுக்க வேண்டாமோ. அப்ப முதல்ல செய்ய பிரபத்தியே நமக்கு பின்னாடி நம்ம பாபம் பண்ணா கூட அந்த பாபத்துக்கு ஒட்டாதபடி பண்ணிடும், அந்த பாபத்துக்கு பரிகாரமா முதல்ல பண்ண பிரபத்தியே ஆயிடும். சரி, ஒன்னா ஏற்கனவே பிரபத்தி பண்ணிட்டானே அப்படின்னு ஆயிடும். அதனால திருப்பி அவன் எதுவும் பண்ண வேண்டாம், திருப்பி பிராயச்சித்தமும் பண்ண வேண்டாம், பரிகாரமும் எதுவும் பண்ண வேண்டாம், தண்டனை இல்லாம எதுவும் வராது. ஏன்னா எல்லாம் பிரபத்தியில பொருத்தமும் போயிடுச்சேன், சரணாதி பண்ண முடியினாலும் எல்லாம் போயிடுச்சேன், திருப்பி எதுக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசஹா. நான் எல்லா பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கறேன் சொன்னான், அப்ப பின்னாடி செய்கிற பாபத்திலிருந்து மோட்சம் கொடுக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அந்த கருத்து தப்புங்க, இப்படி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பார்த்தான்னா, பக்தியோகம் பண்றவனாகட்டும் சரணாகதி பண்ணவனாகட்டும் இவன் பாபம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நீ சொல்றபடி இருந்தானா இவன் பாபம் செய்யா கூட இவனுக்கு பாபங்கள்லாம் எதுவும் ஒட்டாது அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் சொல்லணும் முடியும், அப்படி வசனம் இல்ல. அதே மாதிரி ஒருத்தன் பாபம் பண்ணான்னா அவனுக்கு பலன் மோட்சத்துல விளம்பம் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இப்படி எல்லாம் சொல்றபடினால பாபம் செய்யக்கூடாது, செஞ்சா பிராயச்சித்தம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணலைன்னா பலன் சட்டம் கிடைக்காது, லேட் ஆகும் அப்படின்னா அர்த்தம் சொல்லணும். இதை விட்டுட்டு முதல்ல பண்ண பிரபத்தியே இதுக்கும் பரிகாரமாகும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சில ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லியிருக்காளே, ஒரு தடவைதான் பிரபத்தி பண்ணணும், ரெண்டாவது தடவை பண்ணுவது பண்ணக்கூடாது, முதல்ல பண்ண பிரபத்தியே பின்னாடி இருக்கிறதையும் ஒட்டாத பண்ணும் அப்படின்னு சொல்றதாலே அப்படின்னா, அது சொன்னதுக்கு அர்த்தம் என்னங்கறத சரியா புரிஞ்சுக்கணும். சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சொத்த முதல்ல சரணாகதி பண்ணிட்டான், பின்னாடி பாபம் பண்ணான், அதுக்கப்புறம் சரணாகதியும் பண்ண ஒன்னும் பண்ணன்னு வச்சுப்போம். ஆனா அவனுக்கு எம்பெருமான் என்ன பண்றான், அவன் பின்னாடி பண்ண பாபத்துக்கு தண்டனையை கொடுத்து அவன் மோட்சத்தை விஷயம் வரான் இல்லையோ, அது முதல்ல சரணாகதி பண்ணபடினால தானே. அதனால முதல்ல சரணாகதி பண்ணவருடைய பலன் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும், அவனுக்கு பின்னாடி பண்ண சரணாகதிக்கு எம்பெருமானே அவனுக்கு தண்டனை கொடுத்துருவான். இவன் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, இவன் பிராயச்சித்தம் பண்ணாட்டா கூட எம்பெருமானே தண்டனை கொடுத்து சரியாக்கிடுவாங்க அப்படின்னா முதல்ல பண்ண சரணாகதியே போரும் அப்படின்னு அந்த தாற்பயத்துல சொன்னார். இவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவன் ரெண்டாவது சரணாகதி பண்ணதான் வாங்கணும், இல்ல எனக்கு தண்டனையே இருக்கட்டும் பரவாயில்லன்னா அப்ப குழப்பம் இல்ல, அப்ப முதல்ல பண்ண சரணாகதியே போதும். அந்த அர்த்தத்துல அவ சொல்லிருக்கான், இந்த சரணாகதிக்குன்னு ஒரு பிரபாவம் இருக்கு. அந்த பிரபாவம் என்னன்னு கேட்டானா, பின்னாடி பண்ற பாபமானது இந்த சரணாகதியை தடுக்க முடியாது, பின்னாடி சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த பாபத்துக்கான பலனை அனுபவிக்கிறான் கட்டம். ஆனா சரணாகதிக்கான பலன் மோக்ஷன் கொள்ள அது கிடைக்கதான் கிடைக்கும். அது எப்படியானா கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும்னா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவனை பிராயச்சித்தம் பண்ண வச்சு மோட்சத்தை கொடுக்கும். அப்படி இல்லாட்டா எம்பெருமான் வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்க வைக்க அவ தண்டனை அனுபவிச்சு இவன் பாபத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்கும். அதனால ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டான்,
அதுக்கப்புறம் பாபம் பண்ணால் அவனுக்கு மோட்சமே கிடையாது, சரணாகதி பண்ணவன் ஒரு காலம் ஒரு பாபமும் பண்ணக்கூடாது, அவனுக்கு மோட்சமே கிடையாது என்பது கிடையாது. சரணாகதி பண்ணவனுக்கும் மோட்சம் உண்டு, ஏன்னா அந்த சரணாகதிங்கிறது அத்தான் ஸ்ட்ராங் அது. அப்படி சரணாகதியினுடைய பிரபாவத்தை சொல்லணும், அதை நாம் அப்படி சொல்லியிருக்கான், அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். அதே தவிர இவனுக்கு தண்டனையும் கிடையாது அப்படின்னு, இவன் பாபம் பண்ணலாம் அப்படின்னு இப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம், பிராயச்சித்த சாஸ்திரம் இருக்கே, பிராயச்சித்த சாஸ்திரம் இல்லாட்டா அது வீணா போயிடுமே, அது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானார் முதலான மகாச்சாரியர்கள் பகவத் ராமானுதர்லாம் சரணாகதி பண்ண அப்புறம் தான் ரொம்ப கவனத்தோடு இருக்கா, பாபம் இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணிருக்கா. பாபம் வந்தா கூட கவலை இல்லைன்னா, இவையும் அத்தனை சர்தையோடு கூட அத்தனை கவனத்தோடு கூட பாபம் கலக்காமல் இருந்தாலேயே, அதனால ஆச்சாரியர்களுடைய கருத்து அவன் மனசுல என்ன இருக்குங்கறது யோசிச்சு பார்த்தாலும் இந்த விஷயம் புரியும். ஏன் எம்பெருமானார் அத்தனை சிரத்தையோட நடந்துட்டார் ஒரு பாபமும் கலக்காமல், இவர்தான் சரணாகதி பண்ணவர் தானே, திருமாலுக்கு வேண்டியவர் தானே, ஆத்மாவை சமர்ப்பிச்சவர் தானே, அவர் பாபம் பண்ணா கூட ஒட்டாதோ இல்லையோ, அப்ப கண்டபடி சாட்டு கண்டபடி இருக்கலாமோ இல்லையோ, ஆனா இல்லையே, பாபத்துக்கு பயந்து இருக்காரு. அதுக்கு காரணம் அது என்னங்கறத பார்த்தா தெரியும். அதனால எம்பெருமான் மன்னிப்பான் அப்படின்னா புத்திபூர்வமா செஞ்சா மன்னிப்பான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பக்தி யோகத்துல இதுதான் இருக்கு. பக்தி யோகத்தை பத்தி சொல்லும் போது சீபாஷ்யத்துல வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இவனுக்கு பின்னாடி பக்தி யோகம் செய்யணுனுக்கு பின்னாடி வேற பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு இருக்கு. அதுக்கு எம்பெருமான வியாக்கியானம் பண்ணும்போது எல்லா பாபங்களும் ஒட்டாதுன்னு அர்த்தம் இல்ல, இவன் தெரியாம செய்யற பாபம் தான் ஒட்டாது, தெரிஞ்சே பாபம் செஞ்சா அது ஒட்டதான் ஒட்டும் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதே நான் இங்க சரணாகதியிலையும் பக்தியில எம்பெருமான சீபாட்சியில என்ன சாதிச்சாரோ அதே விஷயம் தான் இங்க சரணாகதியிலையும். அதனால இங்கேயும் தெரியாமல் பாபம் பண்ணா அது ஒட்டாது, தெரிஞ்சே பாபம் பண்ணாங்கன்னா அது ஒட்டதான் ஒட்டும், அதுவும் ஒட்டாது அப்படின்னா சரணாகதி பிரபாவம் அப்படின்னா, அப்ப பக்தி யோகத்திலேயே அந்த பிரபாவம் சொல்லலாம். அப்ப சீபாட்சியத்திலேயே பாபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், விரோதமாகும். அதனால பிரபத்தி தான் பின்னாடி வரப்போற பாபத்துக்கு பிராயசித்தமாக முன்னாடியே பிரபத்தி பண்றோம் அப்படிங்கிறது வராது. அந்த பாபத்துக்கு பிராயசித்தமா பின்னாடி ரெண்டாவது பண்ணணும் என்பதை சாதித்தவர் என்று அர்த்தம். அடுத்த திருநாமம் கிருத பாதக நாசார்த்த சரணாகதி வேதிதா. செய்த பாபங்கள் நசிப்பதற்காகவே சரணாகதி என்பதை அறிந்தவர். இது ஒரு அழகான விஷயம். சரணாகதிங்கிறது அதுவரை செஞ்ச பாபத்துக்கான பிராயச்சித்தமாக ஆகும், அதுவே தவிர அதுமே செய்ய போற பாபத்துக்கு பிராயச்சித்தமாக அது ஆகாது அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் சரணாகதி செஞ்ச பிறகு பாபம் பண்ணா முன் சரணாகதி அதுக்காக, என்ன அழகான ஒரு விஷயம் சாஸ்திரத்துல, நிமித்தே சதி நைமித்திகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நிமித்தம் வந்தால்தான் நைமித்திகம் வரும், இது பொதுவான ஒரு நியாயம். சிலருக்கெல்லாம் நைமித்திகம்னு பெயர், நைமித்திகம்னா ஒரு காரணத்தினாலே செய்த அனுஷ்டானங்களுக்கு நைமித்திகம், கர்மங்களை மூணா பிரிச்சிருக்கா, நித்தியம் காமியம் நைமித்திகம் அப்படி மூணா பிரிச்சிருக்க. நித்தியம்னா கட்டாயம் செய்ய வேண்டியது சந்தியாவந்தனம் முதலானது, காமியம் அப்படின்னா ஏதாவது பலனுக்கு ஆசைப்பட்டு செய்ய வேண்டிய கர்மங்கள், இந்த பலன் கிடைக்கணும்னா இந்த கர்ம அப்படின்னு, குழந்தை பிறக்கணும்னா அப்ப ராமாயண பாராயணம் அப்படின்னா இதெல்லாம் காமியம். நைமித்திகம் அப்படின்னா ஏதாவது நிமித்தம் செய்ய வேண்டிய நிமித்தம் வந்துருத்தனா அது செய்யறதுக்கு நைமித்திகம் அப்படின்னு பெயர். நிமித்தம் வந்தா கிரகணம் வந்தா வச்சுக்கோங்க, கிரகணம் வந்தால் தர்ப்பணம் பண்ணணும், நிமித்தம் வந்தா அதுக்கான நைமித்திகம் அது, கிரகணம் வந்தால் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அது நைமித்திகம், பாபம் வந்தால் பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னா அது நைமித்திகம். பாபம் வந்தா பிராயசம், பாபம் வராதவன் பண்ண வேண்டாம், அத கிரகணம் வந்தா தானே தர்ப்பணம் பண்றோம். இந்தியாலேயே என்ன பண்றாங்கட்டா, தென் இந்தியாலே கிரகணம் தெரியும், வட இந்தியாலே தெரியாது அப்படிங்கிறான், அப்ப வடக்கு இருக்கா பண்ண வேண்டாம்னு அர்த்தம். கிரகணம் இருந்தாலும் வேணும், அவளை பொறுத்த வரைக்கும் கிரகணம் கிடையாது, அதனால அவன் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எங்க நிமித்தம் இருக்கோ அங்கதான் நைமித்திகம். அதனால காரணம் இருக்கச்சுதான் அந்த காரியம் வரும். அப்போ பாபம் இருந்தாதான் பிராயச்சித்தம் வரும், பாபம் இல்லாம பிராயச்சித்தம் வராது. வரப்போற பாபத்துக்கு இந்த பிராயச்சித்தம் அப்படிலாம் கிடையாது, வரப்போற கிரகணத்துக்கு இதுவும் பண்ண முடியுமா, அப்படி முடியாது. நிமித்தம் இருந்தாதான் அது வரும். நாளைக்கு கிரகணம் வரப்போறது, நாளைக்கு வேற காரியம் இருக்காது, இன்னைக்கே பண்ணிடுறேன், பண்ண முடியுமோ
அதுக்கான காலம் இருந்தா தானே பண்ண முடியும். அந்த மாதிரியாக நிமித்தேசித்து நிமித்திகம் அப்படிங்கிறபடினால சரணாகதி பண்ணான்னா பாபம் போகும்னா முன்னாடி இருந்த பாபம் தான் போகும், பின்னாடி வர பாபத்துக்கு தனியா சரணாகதி பண்ணணும். ஏன்னா அந்த பாபம் இருந்தாதான் அந்த பிராயச்சித்தங்கிறது வர முடியும். பாபமே இல்லாமல் அதுக்கு முன்னாடி பிராயச்சித்தங்கிறது வர முடியாது. இது பொதுவான நியாயம். அதனால இதுதான் அர்த்தம் சொல்லணும். இப்படி சாஸ்திரம் சொல்றது உடனே இஷ்டப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொன்ன சர்வ பாபேபிஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாபமும் போதும், முன்னாடி பண்ண பாபம், பின்னாடி பண்ண பாபம், தெரிஞ்சு பண்ண பாபம், தெரியாத பண்ண பாபம், என்னென்ன பாபம் உண்டோ எல்லா பாபமும் போகும் அப்படின்னு சொன்னா அப்புறம் பிராயச்சித்தம் எதுக்கு? பெரும் இந்திரமான் தண்டனை கொடுப்பான், தகு சிக்ஷை கொடுப்பான் அப்படிங்கறது எதுக்கு? இதெல்லாம் சாஸ்திரம் எதுக்காக சொல்றது? தகு தண்டனை கொடுப்பான் தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் இருக்கட்டும், அப்ப ஒருத்தர் சரணாகதி பண்ணும் போதே செம்பெருமானே இதுவரை நான் பண்ண பாபங்களை எல்லாம் பொறுத்துக்கணும், இனிமே நான் என்னென்ன பாபம் பண்ண போறேனோ அதெல்லாமும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஆத்துக்கு போய் நிறைய பாபங்கள் இஷ்டம் போல பண்றான். ஏன்னா என்ன பொறுத்துக்கணும் எம்பெருமான் முதலே சொல்லிட்டு வந்தாங்க, சொல்லிட்டு வந்தாச்சுங்கிறதுக்காக இஷ்டம் போல நிறைய பாபத்தை பண்ணான்னா இது என்ன சாஸ்திரம், இது என்ன லோகம்? உலக மரியாதைக்கும் பொருந்தாது, சாஸ்திர மரியாதைக்கும் பொருந்தாது, இவன் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு இப்படியா இருக்கும், இப்படியா ஒரு சாஸ்திரம் இருக்க முடியும்? அது கிடையாது. அதனால அப்படியே சரணாகதி நடக்காது. இனிமே வர பாபங்கள்லாம் போகணும் அப்படின்லாம் வரப்போறதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் எல்லாம் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் சொன்னா சீவாச விரோதம் வரும், சம்பிரதாய விரோதம் வரும், மகான்களுடைய அனுஷ்டானத்தினுடைய விரோதம் வரும். அதனால சாஸ்திரம் சொல்றதை விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி அர்த்தம் சொல்றதுங்கிறது முதல்ல விட்டுறோம். அது கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படியாக பார்த்தானா சர்வ பாபே எல்லா பாவமும் போகும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா, முன்னாடி செஞ்ச பாவம் போகும், பின்னாடி செஞ்ச பாவம் இந்த பிரபத்தியினுடைய ஒரு பிரபாவத்தானே ஏதோ ஒரு விதத்துல போகும். எந்த விதத்துலன்னா பிராயச்சித்தம் பண்ண வைக்கும், அப்படி இல்லாட்டானா தண்டனை கொடுக்க வைக்கும், கொடுக்க வச்சு அவனை கட்டாயம் இந்த பலம் கொடுக்கும், பலம் கொடுக்காமல் இருக்காது என்பது தாற்பயத்தினாலே சர்வபாபேபியாக மோட்சிஷ்யாமி எல்லா பாபத்திலிருந்தும் நான் மோட்சம் கொடுக்கிறேன் என்பதாக எம்பெருமான் அருளி செய்தார் பகவத்கீதையிலே அப்படின்னு இருக்கு. இப்படி சர்வபாபேபியாக மோட்சிஷ்யாமி அப்படின்னு சொன்னது ஆழ்வார் வந்து அழகா சொல்றார். எட்டிய வினையரேலும் எப்படிப்பட்ட பாபம் பண்ணாளா இருந்தாலும் சரி அருவினை பயனது என்ன கேட்டான், திருமருமார்வான் நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயர்களெல்லாம் வெறுவர கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனதுய்யாறு அரங்கமான் அகருளானே. எம்பெருமானே உன்னை சிந்தையுள் திகழ வைத்து உன்னை மனசுல வச்சு உன்கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சு இருக்கக்கூடியவர்கள் எந்த பாபம் பண்ணாலும் அதன் பயன் அவருக்கு கிடையாது. ஈட்டிய வினையரேலும் அருவினை பயன் அதுயா ரங்கமான குரலானே அவளுக்கு பாபத்துக்கு பலன் வராது அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்திருக்க. அதனால ஆழ்வார் அருளி செய்தது வச்சு தெரிஞ்சே எத்தனை பாபம் பண்ணாலும் அந்த பலன் இவனுக்கு வராது, நம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா திருமாலையில இந்த பாட்டுக்கு வியாக்கியானத்துல எந்த ஆச்சாரியாலும் அப்படி அர்த்தம் சொல்லல, தெரிஞ்ச பாபம் செய்யலாம்னு சொல்லல. என்ன என்ன கேட்டா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அர்த்தம் சொல்லியிருக்கான். அபூர்த்தி பூர்வமா வரக்கூடிய பாபங்கள்லாம் கிட்ட ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கான். வியாக்கியானங்கள்ல பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் இப்படிதான் சொல்லியிருக்கான். அதனால இத்திய வினையரேலும் அருவினை பயனது யாரு அப்படின்னு இது போல பல பாசுரங்கள் இங்க பல இடத்துல இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்கும் போதும் சர்வபாபேபியா மோக்ஷிஷாமி அப்படிங்கலாம் சொல்லும் போதும் நம்ம சாஸ்திர வியவஸ்தைக்கு அனுசரிச்சு நாம் அர்த்தத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரணாகதி வேதிதா அப்படின்னு இதுவரை இந்த 888வது திருநாமம் வரை அபராத பரிகாரங்கள் பத்தி நாம் பார்த்தோம். அடுத்த விஷயம் அடுத்த அதிகாரத்துல வரப்போகுது. சுவாமி தேசிகன் வந்து ரகசிய திரைசாரத்துல சில உதாரணங்கள்லாம் சாதிச்சிருக்க. இதுக்கு உதாரணமாக
ஒன்னு சொல்ற, ஸ்ரீ பதிரிகாசிரமத்திலே கோதாந்தனாய் தர்மாத்மஜனான பகவானோடு எதிரம்பு கோத்த ருத்ரனை பிரம்மா தெளிவித்து விளக்க அவனும் பிரசாதனமான சரணாகதியை பண்ண சர்வேஸ்வரன் பிரசன்னனாய் ருத்ரனை அங்கீகரித்தான் என்கையாலே சித்தம். ஒரு சமயம் பரமசிவன் வந்து பெருமானோட சண்டை போட்டாராம். சண்டை போட வேண்டி வந்தது, ஏதோ ஒரு காரணம் சண்டை போட்ட கடைசியில் பெருமான் கிட்ட போயிடுத்தது. பத்ரிகாசிரமத்தில் நரநாராயண பெருமான் அவ எதிரம்பு கோத்து ருத்ரன் சண்டை போட்டது போது பிரம்மா வந்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து ருத்ரனுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவர் சரியானவர் உயர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லிச்ச. சரிங்க, ருத்ரன் உடனே சரணாகிதி பண்ணாராம். மே பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ருத்ரனை தன்னுடைய பக்தனாக ஏற்றுண்டார் அப்படின்னு இருக்கு. இதனால என்ன கேட்டானா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா கூட சரணாகிதி பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிறது. சரணாகிதி தான் பெரிய பிராயச்சித்தம். ருத்ரன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணார் அப்படின்னா, பெருமாளோட கூட சண்டை போடுறாரு நேரம், சூளத்தை எடுத்து பெருமாள் மேல அடிச்சாரு அப்படின்னா இருக்கு. மகாபாரதத்துல இருக்கு இந்த கதை. மகாபாரதம் நாராயணியம் அப்படின்னு ஒரு இடம், அங்க இந்த சரித்திரம் இருக்கு. சூளத்தை எடுத்து பெருமாளோட எடுத்து அவர் மார்புல அடிச்சு இப்படின்னா யுத்தம் பண்ணா இவ்வளவு பெரிய பாப்பம் பெருமாளையும் அடிக்கிற இடம். ஆனா அவரு சரணாகிதி பண்ண சரணாகிதி பண்ண உடனே பெருமாள் மொத்தத்தையும் மன்னிச்சுட்டார் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால, பிராயச்சிட்ட பிரவர்த்தி பண்ணால் எம்பெருமாள் மன்னித்து அவனை சரி கட்டிடுவான் அப்படிங்கறது இதிலிருந்து தெரியுது. அதே மாதிரி முக்கியமாக பாகவதர்களுடைய அபச்சாரம் படக்கூடாது, அது பெரிய பாபம் அப்படிங்கறதையும், பரிகரண அங்கங்களில் ராஜதாரா அபராதம் போலே பாகவத அபச்சாரம் பிரதானம் அப்படின்னார். அவன் பகவானுக்கு ரொம்ப நெருங்கி வேண்டியவராக தெரிஞ்சவராக இருந்தாலும் அவளும் பாபம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது சாண்டிலி உத்தாந்தத்தில முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி சிஷ்டர்களானவர்கள் பிரசித்தமான பாபங்களுக்கு பிரசித்தமான பிராயச்சித்தங்களை பண்ண வேண்டும் அப்படிங்கறதை நாம் பார்த்தோம். அதுல உஷஸ்தி பிரவிருத்திகளான பிரம்ம நிஷ்டர்களுடைய அனுஷ்டானத்துக்கும் விருத்தம் அப்படின்னார். ஒண்ணு என்ன கேட்டா, எல்லா பாபமும் போயிடும் அப்படின்னா அப்ப உஷஸ்தி கதைக்கு விருத்தமா இருக்குங்க, எம்பெருமான அனுஷ்டானத்துக்கு விருத்தமா இருக்குங்க. உஷஸ்தின்னு ஒரு மகரிஷி பஞ்சத்தனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த போது அப்போ அங்க ஒரு ஊருக்கு போனார். அங்க அவருக்கு பசி ஒன்றும் கிடைக்கல, ஆகாரத்துக்கு உயிர் போற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அங்க ஒருத்தன் கொள்ளு சாத்துருந்தான், யானையில பாகன் ஒருத்தன் யானையில வந்தா கொள்ளு சாத்துருந்தான். அவங்க கிட்ட ஆகாரத்தை கேட்ட, அவன் கொள்ளு சாத்துன்றது ஒரு கொள்ள கொடுத்தான். சரின்னு அதை சாத்துட்டார். அப்போ கொள்ளு சாத்தா உடனே தீர்த்தம் சாப்பிடணும், அதனால ஜலம் கொடுத்தான். அது வேண்டான்னு விட்டார். ஏன் வேண்டான்னு கேட்டான். நான் எச்சல் சாப்பிட மாட்டேன், இந்த எச்சல் எனக்கு வேண்டான்னு. முன்னாடி கொடுத்தன அது மாத்திரம் எச்சல் இல்லையா, கொள்ளு மாத்திரம் எச்சல் இல்லையா அப்படின்னா, அப்ப உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டது அது, அது தோஷம் ஆகாது. ஆனா தீர்த்தம் சாப்பிடுறது உயிர் வாழறதுக்காக இல்ல, இது ஏதோ எனக்கு காமத்துக்காக அதாவது போகத்துக்காக சாப்பிடுறேன், அது தப்பு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதை இருக்கு. அப்ப இத பத்தி சீபாஷ்யத்துல பெரிய அதிகாரம் ஒண்ணு இருக்கு. அதுல அழகா ஒரு விஷயம் சொல்ற, பிராணாத்யே அப்படின்னு உஷஸ்தி வந்து அவங்க கிட்ட கொள்ளு வாங்கி சாத்தான்னு இருக்கு. உஷஸ்தி பிரம்மஜானி, பிரம்மஜானம் கைவிடப்பட்டவர், பக்தி யோகம் செய்கிறவர். அவர் வந்து குதிரைக்காரங்கிட்ட யானைக்காரங்கிட்ட கொள்ளு வாங்கி சாட்டார் அப்படிங்கிற அப்படின்னால, இஷ்டப்படி எது வேணா செய்யலாம், எந்த பாபம் பண்ணாலும் உனக்கு தோஷமாகாது, ஏன்னா பிரம்மஜானியா இருக்க அப்படின்னாலே, இல்ல சரணாகிதி பண்ணுவான் அப்படின்னாலே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். கேட்டு பாஷிக்கர் அழகா பதில் சொல்லும் போது சூத்திரத்தை அபிப்பிராயப்பட்டு பதில் சொல்ற, பிராணாத்தியே அப்படின்னு பிராணம் போகுங்கிற அளவு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னா ஆபத் தர்மங்கிற ரீதியில சரியாகும். உயிரே போற நிலைமை அவருக்கு, அப்ப உயிரை காப்பாத்திக்கணும், அதுக்காக அவர் பண்ணாரு தவிர, குசத்தி இதே தீர்த்தம் கொடுத்தா வேண்டான்னு விட்டாரு. இவர் எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னா தீர்த்தம் கொடுத்தா சாட்டிருக்க வேண்டியதுதானே, ஆனா தீர்த்தம் கொடுத்தா எனக்கு எச்சல் வேண்டாம் அப்படின்னு விட்டார். ஏன்னு கேட்டா அவன், அது மாத்திரம் எச்சல் இல்லையானா அது பிராண ஆபத்து வந்துட்டு சாப்பிட்டு இப்ப பிராண ஆபத்துல உயிர் பழிச்செடுத்து போறோம்னு அப்படின்னா சொல்றது சரிதான். அதனால பிராணாத்தியே அப்படின்னு சூத்திரம் அழகா எடுத்து சொல்றது, இந்த தர்மத்தை மீறி இஷ்டம் போல நடக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் எப்படிப்பட்ட பிரம்மஜானியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சரணாகதனா இருந்தாலும் சரி, அது எப்பவும் அப்படி பண்ண முடியாது. ஏதோ உஷஸ்தி பண்ணாருன்னா பிராணாத்தையே தகு
பிராணம் போறவன் நிலைமை வந்துட்டு அப்படின்னால வேற வழி இல்லாத ஆபத் தர்மமாக அதை பண்ணாரே தவிர எப்பவும் இந்த மாதிரிலாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா. அதே பாஷ்யர் கேட்கிற பிரம்ம ஜானிக்கே இந்த கதி தான் மற்ற பேருக்கெல்லாம் கேட்கணுமாங்க. அதனால அந்த ரீதியில சரணாகதி பண்ணவனுக்கும் அதே நியாயம் தான் சொல்ல முடியும். அதனால அவனும் இஷ்டம் போல தெரிய முடியாது, இஷ்டம் போல பாபங்கள்லாம் பண்ண முடியாது, சாஸ்திரத்தை அனுசரிச்சிருக்கான். அதான் அனுஜா பரிகாரோ தேக சம்பந்தா தென்கிறபடியும் சுவாமி தேசியம் நடிக்கிறார். சரீர சம்பந்தம் இருக்கு இல்லையா, சரீர சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அந்த தர்மங்கள் இருந்துதான் இருக்கும், இஷ்டம் போல நடக்க முடியாது. சரீரத்துல இருக்கானே, அப்ப சரீரத்துக்கு ஆகாரம் உண்டா, சாப்பிடுறானா, வேளா வேலைக்கு மூணு வேலைக்கு சாப்பிடறானா, சாப்பிடறான்னா அப்ப சந்தியாவனம் பண்ணிதான், நான் சந்தியாவெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா மூணு வேலைக்கு சரீர சம்பந்தம் இருக்கும் இல்லையா, சாப்பிடவே இல்லையோ, சரீர சம்பந்தம் இருந்தால் அப்ப நீ பிராமணன் அப்படிங்கறதோ, நீ ஆண் அவர் ஆம்பளை அப்படிங்கறதோ அதெல்லாம் ஒண்ணு விடாது. சரீர தர்மங்கள் சில இருக்கு, ஆகாரம், தூக்கம், பயம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி பிராமணன், புருஷன், ஸ்திரீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டு போகாது. அப்ப அந்தந்த தர்மங்கள் எல்லாம் தானா வரும். மொத்தம் இதெல்லாம் எப்ப விடும் அப்படின்னா, சரீர சிந்தையே விட்டுட்டு சுகாச்சாரியர் இருந்தான் இருக்கு. அவர் வஸ்திரம் உடுத்திக்க மாட்டார், அவர் வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டார், அவர் குளிக்க மாட்டார், ஆனா நல்ல வாசனையோடு இருக்கார். அவர் வஸ்திரம் உடிக்க மாட்டார், உடுத்திக்க மாட்டார், ஆனா அருவறுப்பா இருக்காது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கார், தேஜஸ்வியா இருப்பார். அவர் வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டார், ஒண்ணுமே சாப்பிட மாட்டார், பட்னி இருப்பார். ஆனால் அவருடைய சரீரத்துல பலமோ தேஜஸோ ஊர்ஜஸோ ஒண்ணுமே குறையாது. அப்படி இருந்தவரெல்லாம் அவர் சந்தியாவனம் பண்ண மாட்டார்னா பெரிய பாதகம் கிடையாது, ஏன்னா அவரெல்லாம் விசேஷ வியக்தி. அப்படி இல்லாமல் சரீரத்துல மூணு வேளை சாப்பிடுவார், சாப்பாடு குறையாம இருக்கும், குளிப்பார், இல்லாட்டா நாத்தனாரும் இல்லாம இருந்து சரீர தர்மத்தை பின்பற்றவன் அவன் எந்த சரீரத்துல இருக்கான், அவன் புருஷ சரீரத்துல இருந்தா புருஷ தர்மம் வரும், ஸ்ரீ சரீரத்துல இருந்தா ஸ்ரீ தர்மம் வரும், பிராமண சரீரத்துல இருந்தா பிராமண தர்மம் வரும், க்ஷத்ரிய சரீரத்துல இருந்தா க்ஷத்ரிய தர்மம் வரும், பால சரீரத்துல இருந்தா பால தர்மம் வரும், இல்ல விருத்த சரீரத்துல இருந்தா விருத்த தர்மம் வரும், சன்னியாசியா இருந்தா சன்னியாசி தர்மம் வரும், கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்த தர்மம் வரும். அது மீற முடியாது. அவனால் நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படிங்கிற சாக்கு வச்சிருந்து இவன் இந்த தர்மங்களை எல்லாம் மீறி, எனக்கு ஜாதி கிடையாது, எனக்கு இது கிடையாது, எனக்கு வர்ண வியவஸ்தை கிடையாது, எனக்கு ஆசிரம வியவஸ்தை கிடையாது, நான் பரம பக்தனாகும், நான் இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தான்னா, இவன் பூர்வாச்சாரிய அனுஷ்டானத்துக்கு விரோதமா செயல்படுறான், விரோதமா பிரச்சாரம் பண்றான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்குதான் அனுஜா பரிகாரோ தேக சம்பந்த ஜோதிராதிபத்தின் சூத்திரம் இருக்கு. பிரம்ம சூத்திரத்துல சுவாமி சிவாசிகாரம் வாட்சியம் வியாக்கியம் சாதிச்சிருக்கேன். அதனால அதையும் சுவாமி தேசியம் எடுத்து சாதிக்கிறார். அதனால அபராத பரிகாரத்திலே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு சரணாகதி பண்ணவர்களுக்கு பாபம் வந்தாச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். பரிகாரம் பண்ணாமல் நான் தான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னும், இல்ல நான் சரணாகதியே பண்ண மாட்டேன், நான் எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரமும் பண்ணாமல் இருந்தால் அது துஷ்டத்தனமாக ஆகும். துஷ்டத்தனம்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு சரியான சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அவன் உத்தனாக இருப்பதை தெரிவிக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் எம்பெருமானார் சிவாச்சாரிய கிரந்தங்களிலே சாதித்ததையும், எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் அவர் அனுஷ்டானத்திலே கொண்டு வந்ததையும், இன்னும் சரணாகதி சாஸ்திரங்கள் அங்கங்கே சொல்லி இருப்பதையும் வைத்து பார்த்து நாம் பாபத்தை தவிர்க்க வேண்டும். பாபம் நேர்ந்தால் அதுக்கு பிராயச்சித்தை செய்ய வேண்டும். சரியான பிராயச்சித்தம் தெரியாவிட்டால் அப்போ சரணாகதியை செய்ய வேண்டும். சரணாகதியும் செய்ய முடியாவிட்டால் எம்பெருமான் தானே சிக்ஷையை கொடுப்பான், அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாக இந்த அதிகாரத்திலே சாதித்தார். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.